Hi guys, Vanakkam and welcome to our channel. This is the first video in the 2022 New Year. In the video, we will see one month ago, December 1st, 2nd, 3rd, and the dates. But now, I am trying to get a regular video. இப்போ நாங்கள் மூவ் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா ப்ராப்பர் சென்னை. இதுக்கு முன்னாடி இருந்தது பார்த்திங்கன்னா ஆலந்தூர் புழுதிவாக்கம் கீழ்கட்டளை அந்த பக்கம் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ப்ராப்பர் சென்னைக்கு வந்துட்டோம். ப்ராப்பர் சென்னை அப்படின்னா எப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நான் டேஸ் வந்து சென்னையில் இருக்கிற யாரெல்லாம் சென்னைன்னு பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூர்லேருந்து இந்த பக்கம் திருப்பதி மலையிறங்கின இடத்துல வரைக்கும் எல்லாருமே நாங்கள் சென்னைன்னு தான் சொல்லிப்பாங்க. பட் நான் இப்போ நாங்கள் ஷிஃப்ட் ஆகி போகிறதுன்னு பார்த்திங்கன்னா இதுதான் சென்னை, சென்னை ஜங்ஷன். நாங்கள் அங்கே மூவ் ஆகிட்டோம். என் ரீசன் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் வந்து அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக அவங்க வந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி போயிட்டு வர மாதிரி இருக்குது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற ரீசனால் நாங்கள் வந்து அங்கேயே போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். எங்களுக்கு அங்கே வீடு கிடச்சிருச்சு. இப்போ வந்து ஷிஃப்டிங் எல்லாமே நானே தனியாக தான் பண்ணினேன். அப்புறம் வந்து நாங்கள் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நாங்கள் வந்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் சர்ச் பண்ணி பார்க்கும்போது வந்து எங்கள் பட்ஜெட்டுக்கு எதுவுமே அந்தளவுக்கு எங்கள் பட்ஜெட்டுன்னு ஒன்று கிடையாது. ஓரளவுக்கு நாமினலான ப்ரைஸில் வந்து எங்களுக்கு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்து நாங்கள் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு வாசல்லே நோ பார்க்கிங் போர்டு, அது பார்த்திங்கன்னா அதுலேயே ஒரு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸோட ஆட் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கிட்ட தான் விசாரித்தோம். ஆலையா பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்ன்னு சொல்லிட்டு 6000 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அதாவது நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து போகிற இடம் வந்து 20 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸு, இன்சைட் சென்னை தான். அவங்க வந்து மடிப்பாக்கத்தில் தான் இருக்காங்க போல். எங்கள் பழைய வீட்டுக்கு பக்கத்தில் தான் வந்து அவங்க ஆஃபீஸு. நானே வந்து எல்லாத்தையுமே ஓரளவுக்கு சேஃபாக அந்த பாக்ஸஸ் எப்பயுமே நான் தூரப்பட மாட்டேன், அதனால நானே எல்லாத்தையுமே ப்ராப்பராக பேக் பண்ணிடுவேன். ஜென்ரலாக இதுதான் என்னோடய ப்ரொசீஜர், எந்த பாக்ஸையுமே நான் தூரப்பட மாட்டேன். ஸோ நானே பேக் பண்ணிடுவேன். அவங்க வந்து உங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்குறதுனாலும் கொடுப்பாங்க, பட் நானே எல்லாத்தையும் ப்ரீவியஸாகவே பேக் பண்ணதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இந்த பூஜா ரூம்னு எங்களுக்கு ஒன்று கிடையாது இல்லையா, அந்த எங்களோட ஜீசஸ் ஃபோட்டோஸ் அது எல்லாத்தையுமே நான் எப்பயுமே லாரியில் போட மாட்டேன், நாங்கள் கையில் தான் எடுத்துகிட்டு போவோம். ஸோ அதை தனியாக வச்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த குஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் பேக் பண்ணியாச்சு. இவங்களோட டீட்டெயில்ஸ் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருந்துச்சு சர்வீஸ். ஆனால் ஒரு சின்ன ஒரு ஒரு இது பண்ணாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் புது வீட்டில் போய் இறங்கும்போது நான் நைட்டு கிட்டத்தட்ட 11 மணிக்கு மேலே அப்போ வந்துட்டு என்கிட்ட சொல்கிறாங்க, ஓனர் வந்து எக்ஸ்ட்ரா 500 ரூபீஸ் வாங்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ஓனருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க தயங்குறாங்க. சரி நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறோம், அவர் நாங்கள் அப்படி கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி இந்த சீட்டிங் வந்து எல்லாருமே பண்ணுவாங்க, நம்ம தான் உஷாராக இருந்துக்கணும். ஃபைனலி நாங்கள் எதுவும் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்ம இப்படி நம்மளை இது வந்து யார் எந்த பேக்கர்ஸும் மூவ்ஸ் இல்லை, எந்த இடத்துக்கு போனாலும் ஏமாற்ற தான் செய்வாங்க, நம்ம தான் ஏமாறாமல் நம்மளை பார்த்துக்கணும். ஃபைனலாக நாங்கள் எதுவும் எக்ஸ்ட்ராலாம் அமௌண்ட் இல்லை, 6000 பே பண்ணோம். அது வந்து கரெக்டான அமௌண்ட், சீப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் எதையுமே. அது வந்து ஓகே, ஓரளவுக்கு ஒரு நாமினலான அமௌண்ட் தான். அங்கே கிரவுண்ட் ஃப்ளோர், இங்கே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். நாங்கள் நைட்டு தான் ஷிஃப்ட் பண்ணோம், பிகாஸ் சிட்டிக்குள்ளே பயங்கர டிராஃபிக்காக இருந்த டைமில் நம்ம ஷிஃப்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நல்லபடியாக சேஃபாக எல்லாத்தையும் பேக் பண்ணாங்க. பட் 4 பேர் வந்தாங்க டிரைவரோடு சேர்த்து, 4 பேருமே நல்லாவே சுறுசுறுப்பாக வேலை செஞ்சாங்க. உங்களுக்கு யாருக்கா தேவைன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசர்ஸ்லாம் நானே பேக் பண்ணி எல்லாமே, ஆனால் அவங்க வந்து அந்த பிளாஸ்டிக்கில் வந்து ட்ரேஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க. உங்களுக்கு வேணும்னா அதில் வச்சு கூட அவங்க டக்கு டக்குன்னு அவங்களே வந்து கூட எல்லாத்தையும் அடுக்கி எடுப்பாங்க. பட் நான் அதுக்கு முன்னாடி எப்பயுமே பண்ணுற மாதிரி பண்ணிட்டேன். இப்போ இந்த புது வீட்டுக்கு போனோடனே நான் ரெகுலராக வீடியோ போடணும், அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு 2022 வந்து அது ஒரு இதாகவே எடுத்திருக்கேன். பார்க்கலாம் கடவுள் என்ன சொல்கிறாருன்னு. நான் என்னோடய சூட்கேஸ் எல்லாத்தையுமே இது பண்ணி, ஏன்னா எப்பயுமே பழைய வீட்டிலேருந்து நம்ம புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது அங்கே இருக்கிற வேண்டாத பொருள் எல்லாத்தையுமே நம்ம டீக்ளட்டர் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி டஸ்ட்டு கிஸ்ட்டு எல்லாத்தையும் தொடச்சி கிடச்சி எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது.
இப்போ நான் அந்த வேலையை தான் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ நான் புது வீட்டுக்கு போனோடனே புது வீட்டோட ஹோம் டூர் எல்லாமே நான் உங்களுக்கு ஒன் பை ஒன் காமிக்கிறேன். ஸோ வீடு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிற ரீசன்னால் வந்து நான் குழந்தையும் எங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிட்டேன். நாங்கள் எப்படியெல்லாம் வீடு தேடணும் அந்த மாதிரி நிறைய இது அதெல்லாம் என்னையால் ஷூட் பண்ணிட்டேன். வந்து கண்டென்ட் இருக்குது பட் என்னையால் ஷூட்டும் பண்ண முடியல, வீடியோஸும் அப்லோட் பண்ண முடியல. இந்த 2022 வந்து நான் நிறைய வீடியோஸ் போடணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன், பார்க்கலாம். நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பார்க்குற வியூவர்ஸும். சில வீடியோஸ்க்கு எனக்கு நல்லாவே சப்போர்ட் கிடைக்குது, ஆனால் சில வீடியோஸ்க்கு அந்தளவுக்கு சப்போர்ட் இல்லை. ஸோ அதனால் இந்த உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறதையும் நீங்கள் கீழே வந்து சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி வீடியோஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ நான் புது வீட்டோடைய ஒரு சின்ன கிளிம்ஸ் மட்டும் காமிக்கிறேன். இது வந்து நாங்கள் பால் காய்க்கிற அன்னைக்கு ஜஸ்ட்டு சும்மா ஷூட் பண்ணது. இது வந்து 2 bedroom, நாங்கள் ஃபர்ஸ்ட் இருந்த வீடு வந்து 3 bedroom, இப்போ நாங்கள் ஷிஃப்ட் ஆகிருக்கிற வீடு பார்த்திங்கன்னா 2 bedroom. ஓகே, 900 square feet, எங்களுக்கு ஒரு 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தை, எங்களுக்கு இந்த வீடு வந்து தாராளமாக போதும். அப்புறம் வீடு வந்து அவங்க ரெனோவேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க, அதனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோடைய வாடகை எல்லாம் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ஷேர் பண்ணுறேன் ஃப்யூச்சர் வீடியோஸில். வீடை வந்து அவங்களே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது வந்து பால் காய்ச்சின அன்றைக்கி நான் எடுத்த ஒரு சின்ன வீடியோ, பால்லாம் காய்ச்சி வச்சுட்டு. இப்போ பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து நாங்கள் அப்படியே ஸ்விக்கிலேயும் சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். என் ஹஸ்பண்ட் தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இது வந்து கீசர் அப்புறம் ஃபேன் லைட்ஸ் எல்லாமே எல்லோரும் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஒரு பாத்ரூமில் மட்டும் கீசர் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் ஃபர்தராக நான் உங்களுக்கு அடுத்தடுத்து எங்கள் வீட்டெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டேன் நான், எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து இப்போ பேக்கிங் அந்த இது நடந்துகிட்ருக்கும் போது இதில் வந்து எல்லா பேக்கிங்குமே நானே தான் பண்ணேன். அவங்க வந்தாங்க, கரெக்டாக தூக்கி வச்சதுக்கு தான் அவங்களுக்கு டைம் இருந்துச்சு. நீங்கள் வந்து அவங்கள வச்சும் பேக் பண்ணிக்கலாம், எல்லாமே உங்களோட விஷயந்தான். இப்போ வந்து அவ்வளோதான், நான் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போடுறேன். என்னோடய வீடியோவுக்கும் சரி என்னோடய சேனலுக்கும் சரி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து புது வீட்டில் வந்து ஹோம் டூர் ஆர்கனைசேஷன்னால் நீங்கள் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ஆர்கனைசேஷன்ஸ் தான் நான் போடுறது. ரொம்ப ஹைஃபையாக எக்ஸ்பென்சிவாலாம் நான் போட மாட்டேன். இப்போதைக்கு நான் ரொம்ப நார்மலாக தான் வச்சுருக்கிறேன். ஓகே, ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். நல்லாவே சுறுசுறுப்பாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்புறம் உடையிற பொருள் லைக் கம்ப்யூட்டர் டிவி இதெல்லாமே